பசங்க இத்தனை நாள் வீட்லயே இருந்தாங்களா, எங்கேயுமே கூப்பிட்டு போல. அதனால இன்னைக்கு அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு தண்ணி பார்க்க போறோம். ஏரி அங்க நிறைய இருக்கு, தண்ணி போக போகிறோம். அதனால அங்கே போய் என்னெல்லாம் அலப்பறை பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி போவேன் அப்படின்னு நம்மளுக்கும் வாங்கி போகிறோம். என்னெல்லாம் வாங்க போகிறோம், அங்கே போய் என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். பாய். இப்போ வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, சரின்னு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். சுஜன் வந்து பாதி வழியிலேயே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. லட்சுமா மட்டும்தான். ஆனால் என்ன, லட்சுமா ஆடி தலையெல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்போவே எப்படின்னா போயிட்டு வரும்போது எங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஒரு வழி நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே அங்கே போய் ஜாலியாக சாப்பிட்டே தண்ணியெல்லாம் பார்த்துட்டு வர போகிறோம். அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படியே வெயிட் பண்ணி எங்கள் கூடவே வந்து பாருங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஹாய். ஒரு வழியாக நாங்கள் வந்து இங்கே இந்த என்ட்ரன்ஸ் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து வர வழியெல்லாம் இவங்க வந்து செம்ம தூக்கம் ரெண்டு பேரும். ஆனால் தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னவொடனே எழுந்து உட்காந்துட்டாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் அங்கே வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். அங்கே போனவொடனே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து தண்ணி பக்கம் போகலாமா, தண்ணி பக்கம் போகலாமா நீ ஒன்று, அப்புறம் போகிற வழியில் தூங்கிடுவேன். எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸ்நாக்ஸு சாப்பிடுவோம், அங்கே போயிட்டு சாப்பிடுவோம். அங்கே தான் நல்லா ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கோபுரத்துலேயும் போய் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் வெயிட் பண்ணி நம்ம அங்கே போய் பார்க்கலாம். போகலாமா? இப்போ வந்து இங்கே அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ஜாலியாக விளையாடுறாங்க. அதை பார்த்து ஐயோ நம்ம வீடும் பக்கத்தில் இருக்கக்கூடாதா, நம்மளும் இங்கே விளையாடலாமே அப்படிலாம் தோணுது. இப்போ வந்து ஒரே எப்போ நம்ம தண்ணியில் எகிறி குதிக்க போகிறோன்றது அளவுக்கு தோணுது. இருந்தாலும் ரெண்டு குழந்தைங்கள வச்சு நான் அவ்வளோ ரிஸ்க்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. தண்ணியை நின்னமா, தண்ணியை வேடிக்கை பார்த்தோமா, வீட்டுக்கு கிளம்பி போனோமா, அப்படி நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமான்னு இருக்கணும். இதை நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப நாளாக வந்து ஏரியிலேருந்து தண்ணி எப்படி வெளியேற்றப்படுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டோங்க. பொதுவாகவே வந்து ஏரியில் தண்ணி போகிறதுலாம் காமனாக பார்க்குறது தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு டேமில் நின்று தண்ணியை கிட்ட பார்க்கறதுலாம் பெரிய விஷயமா இருந்தது. அதில் வந்து மீனுங்க வேறு எகிரி எகிரி குதிக்கிறதுலாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அது நான் மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஏ அந்த மீன் எங்கே மீனு சுஜன் அதிர்ச்சியாகி பார்க்குறது எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்தது. அவ்வளோ கோஸாக தண்ணி போகும்போது இந்த சினிமாலெலாம் காட்டுற மாதிரி அந்த நீர்வீழ்ச்சி போகும்போது புகை வரதெல்லாம் ஆனால் இங்கே கண் கூட நேரில் பார்த்தது செம்ம சந்தோஷம் இருந்ததுன்னா பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம நாட்டிலயும் நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே சின்ன சின்ன அழகான விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்து தண்ணியை பார்க்கறது, அந்த தண்ணி எப்படி ஏரியிலேருந்து வெளியே போகுதுன்றதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் எங்கள் ஹஸ்பண்டோட புண்ணியத்தில் நாங்கள் வந்து உள்ளே பார்த்துட்டோம். ஸ்நாக்ஸ் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டீங்களா, சாப்பிட கூட முடியலங்க. ஆனால் ஒன்று மீன், அவ்வளோ மீனை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு செம்ம பெரிய பெரிய மீன், நம்ம மட்டும் ஒரு வலை வச்சுன்னு இருந்தோம், போட்டு வலிச்சு மீன் கடையே போட்டிருக்கலாம், அந்த அளவுக்கு செம பெருசாக இருந்தது. சரி அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி தான் கவனித்தேன். மீன் கொத்தி வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. ஒரு இடத்துல ஒரு பறவை அவ்வளோ நேரம் பறக்க முடியுமா அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி என்னடானா, அந்த இப்போ தான் நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மீன் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை போய் நச்சுன்னு ஒரு கொத்து கொத்தி சர்க்குன்னு தூக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம்லாம் நான் இங்கே ரொம்பவே நல்லாவே பார்க்குறோம். குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கழுகு வேறு சுற்றுது அங்கே, பாம்பு இருக்குது போல். ஒரு வழியாக இந்த நாள் ஃபுல்லாகவே தண்ணிங்க கூடவே இருந்து நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சுங்க. அது முக்கியமாக நம்ம எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த செம்பரம்பாக்க ஏறி கோபுரத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கு போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் ஆகிட்டு ரொம்ப இருட்டாயிடுச்சு. அதனால் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா. சரி ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேத்திக்கிட்டு வாங்கின ஸ்நாக்ஸ் அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு, அதாவது நம்ம ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகலான்னு போனால், அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு கூட்டின்னு வர்றாருன்னு பார்த்தா நிறைய நாய்க்குட்டிங்களை கூட்டினு வர்றாரு. அந்த நாய்களை பார்க்கும்போது எனக்கே பயமாயிடுச்சு. ஆனால் ஒன்றுங்க, அந்த இருட்டிலையும் எங்கள் ஹஸ்பண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவர் கூட அப்படியே சுற்றிட்டே இருந்து விளையாடிடுதுங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளவுங்களுக்குள்ளே இவ்வளோ அன்பு இருக்குமா அப்படின்ட்டு. அவர் மட்டும் இல்லைங்க, என் குழந்தைங்களுமே ரொம்ப ஜாலியாக விளையாடினாங்க. எனக்கு பயந்து போய் நான் ஓரமாக நின்றதுனால அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. என்னையுமே வந்து விளையாடுன்னு சொன்னாங்க. நம்ம தான் எதை பார்த்தாலும் ஓடிடுவோமே, அதை பார்த்து பயந்து நான் ஓரமாக நின்றுட்டேன். கொஞ்சம் ஃபுட்டேஜ் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது. குழந்தைங்க கூட விளையாடுது, குழந்தைங்க போட்டது எல்லாமே வந்து நான் எடுக்கல. அதெல்லாம் வந்து விலங்குகளுக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு அன்பை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அதுங்க கூட ரொம்பவே அன்பாக இருப்பாங்கன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சின்ன செல்ல பிராணிங்க கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி பாசமாக இருக்கோம் அப்படின்னா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.